and welcome to Celebrity Kitchen. Today we have kitchen two very dishes. Dishes. என்னடா சுவையான டிஷஸ் சத்தான டிஷஸ் சொல்லாம அழகான டிஷ்னு சொல்றீங்களா ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கெஸ்ட் அப்படிப்பட்டவங்க ரொம்ப ஒரு அழகான ஆர்டிஸ்ட் இவங்க சோ இவங்க சமைச்சா சாப்பாடு அழகா தானே இருக்கும் லெட்ஸ் வெல்கம் நிரஞ்சனி வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன் थैंक यू so much பில்ட் அப்ஸ்லாம் ரொம்ப அழகா தான் கொடுத்தீங்க ஆனா நான் மலைக்கு கூட கிச்சன் பக்கம் ஓதுங்க மாட்டேன் நீங்க என்னன்னா இட்ஸ் லைக் انا சந்தோஷமா இருக்க லைக் கம்ப்ளீட்டா என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் நான் வந்து இங்க சமைக்க வந்திருக்கேன் சோ லைக் very happy about this பரவால அத நம்மள பத்தி build up நம்மளே தான் நல்ல பெருசா கொடுத்துக்கணும் இந்த மாதிரி உண்மையில வெளியில சொல்ல கூடாது நீங்க எவ்வளவு பெரிய குக் எவ்வளவு ஒரு சூப்பர் குக் ஐயோ அது அவ சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாதான் வந்து it will be like தெரியும் இப்படியோ உங்க friend வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி கிடையாது நீங்க சமைச்சத சாப்பிட போறாங்க and sometimes அப்படியே வெரைட்டியா வெச்சிருக்கீங்க இங்க ஓகே இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் எனக்கு ஓகேவா நீங்க சமைக்கிறதுல எனக்கு டவுட்டே இல்ல நீங்க நல்லா சமைக்க போறீங்க பட் நல்லா இவ்ளோ அழகா இருக்கீங்களே சோ டெஃபினட்டா நீங்க வந்து நடிக்க வந்ததுல டவுட்டே இல்ல பட் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்ன சொல்ல முடியாது இஸ் லைக் 12th படிக்கும்போது கல்ச்சுரல் நான் ஜெனரலா டான்ஸ் அதுதே நிறைய ஸ்கூல் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணுவேன் சோ கல்ச்சுரல் ப்ரோகிராம் இருக்கும்போது நாசா சார் எல்லாரும் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க சோ அவங்க டீம் பார்த்துட்டு அப்பாக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நல்லா பண்றா நீங்க வந்து ஜட்ஜா வரும்போது சோ அப்போதான் வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சாங்க அழகி சீரியலுக்காக சோ அதுல வந்து கொடுத்த அப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது லைக் பை பிளட் சொல்லலாம் டைம் மாமா வந்து he was into production field அப்போ என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் சிறை பறவைகள் சோ அந்த பிளட் ஒரு வேளை இருக்கா தெரியல ஒரு வேளை இருக்கா சோ அப்படியே டெவலப் ஆயி அங்க இங்க மூவிஸ் போயிட்டு சந்தான மூவி இனிமே இப்படி தான் ஒரு சப்போர்ட்டிங் கரெக்டர் பண்ண அதுல அப்படி இப்படி போயிட்டு இப்போ ஃபைனலா ஐ மீன் டு லைக் அக்கா பண்ண சீரியல்ல கௌசல்யா மாமாவோட இப்போ வந்து பிரியம் அனவல் பிரசன்ட் அப்படி அந்த சேம் பிளட் அந்த பிளட் ஃபீலிங்ல நடிக்க வந்தாச்சு அதே வேகத்துல நம்ம வந்து சமைச்சிட்டே இன்னும் எலாபரேட்டா உங்களுக்கு பத்தி பேசலாம் so I will help you definitely ஏனா ஒரு friend கிட்ட நீங்க நானும் உங்க friend ஆயிட்டேன் yeah sure and நீங்க வந்து என்ன dish பண்ண போறீங்க actually for your friend it's like mushroom rice with fish fry and she is like crazy about fish அம்மா வந்து chicken சாப்பிட மாட்டாங்க எதுமே சாப்பிட மாட்டாங்க chicken fry னா சாப்பிடுவாங்க gravy சாப்பிட மாட்டாங்க but she is like very crazy about fish so friend ஒரு லேடிங்கிறது மட்டும் எனக்கு இப்ப தெரியும் அவங்க யாருன்னு எனக்கு சொல்வீங்களா இல்ல வேண்டாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் எல்லாரும் இதெல்லாம் மட்டும் தெளிவா இருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் மஷ்ரூம் ரைஸ் பண்ணிட்டே ஓகே அழகி அத சான்ஸ் உங்களுக்கு முதல்ல வந்தது இல்லையா we have to talk about that உங்க ரைஸ் ரெடி பண்ணிட்டே உங்க ஃப்ரெண்டுக்காக ஷூர் அழகி வந்து இந்த ஆடிஷன் பார்த்து உங்களை கூப்பிட்டாங்க இல்லையா அல என்ன மாதிரி கரெக்டர் கூப்பிட்டாங்க உங்களை ஆடிஷன் வந்து அது ஒரு காலேஜ் கோயிங் கரெக்டர் தான் வந்த ஒரு லைக் மெயின் one of the main da sollalam adu okay but neenga audition panninga la adu enna mari audition adu adu enna panninga romba kashtamana audition because vanda adu any age group sonnanga audition vanda any age group vanda pannalam appo so ella age group any gender varuvanga alla oh correct appo vanda men and female rendu female of all age ella vandutaanga gumbala so adula vanda namalukku nervous aichu first time la so romba nervous aichu nervous ஆயிட்டு என்ன பண்றது தெரியல அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஆடிஷன்ல கொடுக்க முடியல சரி இத்தனை பேர் வந்து அந்த ஆடிஷன்ல நர்வஸா இருந்துன்னு சொன்னீங்கல்ல என்ன மாதிரி ஆடிஷன் பண்ணீங்க சொல்லுங்க அதுதான் சொன்னல ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஆக்சுவலா பண்ணல ஒழுங்கா பண்ணல அப்ப ரைட்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட்டர் தான் ஆடிஷன் பண்ணாரு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களா இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ இமேஜினேஷன்ல பண்ண சொன்னாங்க கடை இருக்கு அது இருக்கு இது இருக்கு நீங்க போய் கடையில வாங்குறீங்க என்னென்னமோ சொன்னாங்க சோ என்னால இமேஜின் பண்ணி என்னால சுத்தமா நடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அது ரொம்ப ஃப்ரெஷ் ஒண்ணுமே தெரியாது அப்ப ஆக்டிங் பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சு சரிம்மா நீ நர்வஸா இருக்கன்னு தெரியுதுன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ குடிச்சிட்டு நீ வந்து அண்ணன் கிட்ட வந்து நீ சண்டை போடுற ஒரு ரீசன்காக அந்த மாதிரி சொன்னாங்க ஐ ஹேவ் an elder sister சோ அவ கூட போடுற சண்டையில வந்து சமைய சண்டை போட்டுட்டேன் இதெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ணுவீங்களே பொண்ணுங்க அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படி ஒரு சீன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லைக் நிறைய ட்ரைனிங் மாதிரி ஐகப் லைலா காலேஜ் பக்கத்துல ஐகப் சொல்லி ஒரு மாசம் ட்ரைனிங் பண்ணாங்க they filtered like 100 of peoplesல இருந்து 30 filter பண்ணாங்க அந்த 30ல இருந்து 15ல இருந்து 5 people select பண்ணாங்க ஐகப் is the film committee தான film chamber அவங்க இல்ல இவங்கள்தா லைலா காலேஜோட எதனா கல்ச்சுரல்ஸ்லாம் அங்க பிராக்டீஸ்க்காக அங்க ஒரு பில்டிங் இருக்கு அந்த லைலா காலேஜ் பக்கத்துலயே சோ அது வந்து இவங்க ரெண்ட் மாதிரி பண்ணி ஏதோ அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் வச்சாங்க சோ அதுல இருந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ட்ரெய்னிங் அது சோ ஆக்டிங் எல்லாமே மெடிடேஷன் அது வந்து இந்த 15 மெம்பர்ஸ் செலக்ட் ஆனப்புறம் அங்க போனீங்க ட்ரெய்னிங் 15 மெம்பர்ஸ் 30 மெம்பர்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து 15 அதுல இருந்து 5 அந்த 5ல one of the person was me சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி அவ்ளோ பேர்ல இருந்து நான் 5 வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டேன் Then after college, I did Viscom SRM. First I joined architecture. So that's why I shifted to Viscom. Madi, architecture Viscom What did you learn actually? It's like I have done diploma in fashion designing, diploma in home science. And Romba podiko edavadhu one ellada amma solvanga na ellathilum vai nai vai vacha mari paadi paadi panna jack of all master but enakku enna na ellathoda basic theriyumla ipo enna home science padichirkingala appo home science padichina kandipa inda samayalla adala katha koduthirpaanga yeah romba nalla katha kodutanga enna vishayam na na ipo regular ah cook panna maten so enna amma kala ipo na mothers generally vanda regular ah cook pandranala avangalukku adutadutha enna pannanum adu memorized ah irukum na vanda edavadhu pannanona Yosippa, enna pannano, enna pannala, idu pannala, adu pannalaanu solli romba yosippa. So, adu unga amma vandu general family health ellathiyum oru manasula vechikitte venda venda. Appa vandu eppadi how was he related to the industry? No, he was not related to the industry and ellarume vandu they had appa vandu romba orthodox ah valathanga engala very strict he was like. So ellarum enna relations ke enna romba periya shock na eppadi vandu appa accept pannanga ponna vandu industry adha kekena family la vandu neenga nadike poringaன்றச்சே eppadi irundhadhu ellarume oppose pannanga including my sister and my mother they were like suthama interest illa enkitta oru 1.5 varshathukku peslan koda sollalam amma amma akka amma vadu appro amma vera vali illa ponnukitta pesadana irukanga pesiyagano akka vandu she was like எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல நீ எனக்கு அதுல இருக்குறத எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல அந்த மாதிரி ரொம்ப ஐட்டா எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சரி انا அது கண்டுக்கல because நமக்கு ஒரு passion இருக்குல நம்பிக்கை இருக்க அந்த மாதிரி ஒரு ஒரு feel இருந்தது எனக்கு சோ அப்படியே நான் அப்படியே போக போக then she saw me அப்ப பெருசா எதுவும் வரல அப்புறம் போக போக வர வர she saw me in screen yeah performing how I'm performing சோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆமா ஒருவேளை நான் உன்னை விடாம இருந்தே நீ நான் சொன்னதை கேட்டுட்டு வெளிய வந்திருந்தேனா like உன்னோட talents தெரியாம போயிருக்கோ like I feel bad like நீ பண்ண நல்லா பண்ண சப்போர்ட் சொல்லி அப்புறமா மாறிட்டேன் வேற ஏதாவது நாங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சீக்ரெட் மேட்டர்ஸ் ஏதாவது இருக்குங்களா நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணது இல்ல பெருசா ஒண்ணும் ட்ரை பண்ணது இல்ல இப்படிதான் இதுதான் இப்படி ஒரு boldness இருக்கும் எப்பவுமே அதுதான் என்னோட weakness plus strength ரெண்டுமே அதுதான் ஒரு பெரிய boldness அதுதான் Okay, Niranjani. Yes. Cooker மூடிடுங்க. நான் ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன் கரெக்ட்டான்னு பாருங்க. நீங்க பண்ணத நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து oil and ghee போடுங்க, வெங்காயம் போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஷ்ரூம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, chili powder எல்லாம் போட்டு salt போட்டு வாட்டர் போட்டு மூடி வச்சேன். கரெக்ட்டா? ரைஸ் போட்டுட்டு வாட்டர் போட்டு. Oh my god, ரைஸ் மறந்துட்டேன் பாத்தீங்களா? இதுக்கு தான் சொல்றது ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னு. சோ நிரஞ்சனியோட வந்து பிரியாணி Sorry, mushroom biryani ready ஆறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு டைம் சோ அதுக்குள்ள we'll take a short break in Celebrity Kitchen இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க நிரஞ்சனி Welcome back to Celebrity Kitchen நிரஞ்சனி உங்க குக்கர்ல இருந்து நல்ல சவுண்ட் எல்லாம் வந்தாச்சு mushroom biryani smell நல்லா இருக்கு பட் அது பிரஷர் கொஞ்சம் இறங்கணும் இல்லையா சோ அத அப்படியே ஓரமா அப்படியே எடுத்து வச்சிருங்க யா ஷூர் உங்க பொண்ணான கையால நீங்களே எடுத்து வச்சிருங்க நம்ம வந்து செகண்ட் டிஷ் அப்படியே ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத தரந்து பார்க்கலாம் கண்டிப்பா பட் நிரஞ்சனி இவ்ளோ முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு நீங்க வந்து சமைக்கிறீங்கல அது ஒரு எந்த ஃப்ரெண்டுக்காக எனக்கு சொல்லிடுங்க அது ஒரு சீக்ரெட்டா மெயின்டெய்ன் பண்ணலாம் தானே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல மாட்டீங்க சொல்லல இப்போ சொல்லாதீங்க பரவால ஓகே ஒரு டிஷ் மஷ்ரூம் பிரியாணி இது இரண்டாவது டிஷ் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை நீங்கல யா இதென டிஃபரண்டா இருக்கு பாக்க இது வந்து பாக்குறதுக்கு வந்து அந்த சோம் பப்படி மாதிரியே இருக்குல்ல ஃபிஷ் பாத்து சோம் பப்படின்னு சொன்ன மொத ஆளு நீங்க தான் இருப்பீங்க இல்ல அத மாரினேட் பண்ணது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆமா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இது என்ன மாதிரி ஒரு ஆக்சுவலா வந்து இதோட டிஷ் வந்து சீக்ரெட் மதர்ஸ் சீக்ரெட் இது வந்து உங்களுக்கு என்ன நான் அப்புறமா சொல்றேன் சீக்ரெட் கண்டிப்பா உங்க அம்மாவோட ரெசிபி யா ரெசிபி ஆக்சுவலா அந்த அம்மா எப்படினா யாரடி நீ மோகினி மூவே பாத்திருக்கீங்களா அதுல வந்து அந்த கிராமத்துல நயன்தாரா வீடு எப்படி இருக்கும் மார்னிங் अर्ली மார்னிங் எழுந்திருக்கும் அந்த மாதிரி எங்க ஃபேமிலில வந்து மார்னிங் எழுந்திருக்கணும் கீர்கானலி ஜூஸ் இல்லனா அருகம்புல் ஜூஸ் குடிக்கணும் வாக்கிங் போணும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சோ பக்கா வெஜிடேரியன் அம்மா பட் she cooks non-veg அவ்ளோ சூப்பரா இருக்கும் டேஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க பட் அவ்ளோ நல்லா இருக்கும் அம்மா குக் பண்றது அப்பா நான் மட்டும் வெளுத்து கட்டுவோம் non-vegல பட் I eat only chicken and egg fishல தோட சைடு கூட போக மாட்டேன் சோ அம்மா கிட்ட ப்ரிப்பேர்டா இது இது எப்படி வர போகுது தெரியல எப்படி கல்வி ஊத்த போறான்னு தெரியல சோ உங்களோட ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் ஒண்ணு இல்லனாலும் இன்னொருங்கள காப்பாத்தணும்ன்ற நம்பிக்கை and she is like very much crazy about fish and அவளுக்கு ஸ்பைசி ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி ஷூட்டுக்கு வந்து நான் பீட்ரூட் ரைஸ் செஞ்சு நான் கொண்டு போன ஹோல் டீமுக்கு யா பீட்ரூட் இத pulao mari senju kondu pona whole team ku kondu pona adha vandu enna spice mattum kaara mattum illa adoda beetroot oda sweetness irukumla ellarum ella sapti mattum paathu morachittu thevaya unakku edhukku try pannit irukka thevallamandra mari ye amna kaara illa adu onne da avalukku minus but she liked ellame flavors ellam puduthu ellame test panna arambichita adu dhaan bayam avalukku vandu flavors theriyum avalukku saapidumode she like nee cashews add pannirka idla vandu badam add pannirka and logo she is like adnala avalukku kudukona bayamavum irukum seri seri kandukada so appadi patta oru friend ku dhairiyama neenga enikku samachidinga adu mattum illama and friend yaarna her name is Sivaranjani ipo Priyam Anaval serial la vandu Avantika character pandranga character wise eppadi pathina avanga vandu romba arrogant romba bold ana character arrogant na bold ana character edume thunichila pesa na epdina romba soft appadi elladhukku marattuvanga and character enga epdina na sonnala unmela vandu kitchen la kodu pomaata avanga character la epdina எப்போ பார்த்தாலும் கவிதா காஃபி கவிதா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலே பிளேட்டும் காஃபியும் கையில இருக்கும் அதுல வந்து அவந்திகா என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி போ கவிதா ஏய் கவிதா வா காஃபி கொண்டுட்டு வா என்ன சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டியா பாபா பாபான்னு கத்துவாங்க அவங்க ஸோ அது ஸ்க்ரீன் முன்னாடி வேற மாதிரி இருக்கும் பட் பிஹைண்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து லைக் சோடா ஆக மொத்தம் நிஜ வாழ்க்கை தவிர எல்லா இடத்துல நீங்க சமைப்பீங்க காஃபி போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க கரெக்டா சரி உங்களோட ஃபிஷ் ஃப்ரையையும் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ ஆக்சுவலி உங்கள் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அடுத்த இதுவே நம்ம பேசணும் நிறைய உங்களை பற்றி கண்டிப்பாக ஏன்னா சீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும்போது இட் வாஸ் அ காலேஜ் கேரக்டர் உங்களுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க ஸோ ரிலேட் பண்ணி காலேஜ் லைஃப் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ தான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும்போது அதனால தான் ட்ராப்டு நான் விட்டுட்டு போனேன் அழகி விட்டுட்டு போனதுக்கு காரணம் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் ஈக்குவலாக இருந்தது காலேஜ் போகிற கேரக்டர் பண்ண முடிஞ்சது நல்லா பட் இப்போ பண்ணுற கேரக்டர் வந்து இது வந்து உண்மை நான் சொல்லிடுறேன் உங்களை பற்றி நல்லதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ரொம்ப நல்லவங்களாம் ரொம்ப சாதுவா அப்பாவியா ரொம்ப சமத்தான் கரெக்டுங்களா ரொம்ப எல்லாம் அப்படியே நான் வந்து இந்த பேசின கொஞ்ச நாளே கண்டுபிடிச்சேன் நீங்கள் வந்து டோட்டல் ரவுடி ரவுடி நான் படித்தது கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸோ வந்து ரொம்ப நாட்டினஸ் இருக்கும் துரு சரி அந்த ரவுடியை மாற்றி நாட்டின்னு போடலாம் அதுவும் ஓகே இது ரொம்ப நாட்டி அந்த கேரக்டருக்கும் உங்களுக்கும் எங்கேயுமே சம்பந்தம் இல்லை எப்படி அந்த கேரக்டர் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணி லைக் ரொம்ப கஷ்டம் தான் அப்பா வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாருன்னா இல் ஃபீல் லைக் இதுவா இதுவா என் பொண்ணு ஐயா அந்த மாதிரிக்கு இல்லவே இல்லை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க அவந்திகாவோட கேரக்டர் தான் என் கேரக்டர்ன்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கலாய்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஒரு அரகன்ட்னு இல்லை லைக் சில விஷயங்கள்ல வந்து அடமெண்ட் எனக்கு இது வேணும்னு பர்ஃபெக்டாக தோணுச்சுன்னா அடமெண்ட் சில இது என்னன்னா அப்பாவோட அட்வைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அட்வைஸ்னா அப்பா அட்வைஸ் மாதிரி பண்ண மாட்டாரு ஹில் பி லைக் அப்பா சொன்ன பேச்சு கேட்குற ஒரு நல்ல பொண்ணு அப்பா பெட்டு ஸோ அதனால அப்பா சொல்றது நல்லது நல்லதுக்கு இருக்கும் லைக் எடுத்தோடனே எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர்னால நம்ம ஒத்துக்க மாட்டோம் சில விஷயங்கள் பட் போக 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 நம்மளுக்கு அது மனசில் படும் யோசிப்போம் அதனால அப்பா வந்து என்ன சொன்னாலும் இதுவாகும் கேட்டுப்போம் இதில் வந்து எப்படின்னா இது வந்து மேரிட் கேரக்டர் ஓகே நம்ம வந்து கல்யாணம் இல்லையா ரொம்ப நல்லவங்க இது வந்து நம்ம கல்யாணம் இல்ல என்னாச்சு ஷோ ஷூட் பண்ணிட்டாங்க ரெண்டு சீன் போயிடுச்சு ஃபுல் சீரியல்ல உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு ஐயோ ஹி இஸ் கோட் ஹவுஸ் வீட் நாட் தி பாயிண்டா எல்லாரும் அப்படி இல்ல வெரி குட் பர்சன் ஒரு கம்ஃபர்டபிள் ஒரு பர்சன் கூட ஒரு ஜென்ஸ் கூட கம்ஃபர்டபிள்னஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ண அந்த வகையில் இஸ் லைக் ரியலி வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ நல்லா இது அண்ட் அவந்திகாவும் அவளும் வந்து செம்ம க்ளோஸ் அண்ணன் தங்கச்சி அப்படி இப்படி அண்ட் நட்ராஜ் மாமா ஐ கால் ஹிம் மாமா அவங்களோட பெயர் சொல்லு ஸோ எனக்கு ஓன் சிஸ்டர் பார்க்குற மாதிரி ஐ ஹேவ் ஒன் எல்டர் சிஸ்டர் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு அவந்திகா பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும் எனக்கு அக்கா 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 அப்படி இருக்கும் அந்த சீரியல் எல்லாமே அப்படி தான் பேசுது என் அக்காவுக்கு குழந்தை பிறகு அதே மாதிரி இவங்க கன்சர்வ் ஆவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி எல்லாமே ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரது இருக்கு யா ஸோ அந்த ஒரு பாண்டிங் இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் அந்த சொல்லணும்னா ரொம்ப க்ளோஸ்னா நான் நட்ராஜ் மாமா அவந்திகா அண்ட் திலீபா லைக் வெரி க்ளோஸ் நாலு பேர் ஸோ அவுட் சைட் சீரியலும் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யா வி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்புறோம் நம்பிட்டா ஆகணும் நம்புறேன் கண்டிப்பாக நம்புறேன் நடிக்க வரலன்னா என்ன ஆயிருப்பீங்க நடிக்க வரலன்னா ஏதா ஒன்று ஏடா லைக் TNPSC எக்ஸாம் எழுதி IPS அந்த மாதிரி அப்படி போயிருப்பேன் கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் இருப்பேன்றீங்க நிஜமா இல்ல ஆக்சுவலா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை இப்போ நீங்க சொன்னனால ஒரு செகண்ட் யோசிச்சு நான் அந்த பதில் சொன்னேன் பிகாஸ் எனக்கு ஃபைனலா வந்து நான் ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் முடிக்கிறப்போ ஐ ஹேட் தட் ஃபீல் நீ வந்து போய் ஐபிஎஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால அது கடைசியா அந்த தாட் இருந்ததுனால நான் அதை சொன்னேன் ஓகே ஃபைனலா எதுவும் இல்லைன்னா அது ஆயிருப்பேன் ஏன்னா நான் நடிப்பு தான் லைக் 12th இருந்தே நடிப்பு அப்படி மைண்ட் வந்தனால எனக்கு அது மைண்ட்ல வந்துருச்சு நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை எப்படினாலும் நாட்டுக்கு சேவை தான் செய்றீங்க மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறீங்க எப்படினாலும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஹெல்பிங் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சரி சீரியல் நடிக்கிறதுனால நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்க மக்களுக்குன்னு நினைக்கிறீங்க serial and I help I entertain them. I'm entertaining them. So you're helping people by entertaining. Yeah. Niranjani, Romba Arvama mushroom biryani panitirukanga. Ana ipo time for a break. So let's take a short break in Celebrity Kitchen. Okay, Niranjani. Yes. Your friend kaaga unga amma oda secret ingredient appra enak sollen sollirkeenga marakama solunga avanga sonnane naan ungalku solradha. And inner vision enna na I hate fish enak and the smell kuda podikadhu Avantika nariya senju kondutu varvaanga shooting spot ku fish nariya because she likes fish. Friend enak purinju pochu avanukkaga na seiren ana avanga oru nalla friend nga indiki neenga dhaan samachirkinga theriyama saapda poranga inna adu taste panna poranga actually ava vandu na samaikalan therinju dhairiyama varuva naan kandupidichana ayyo nu terror terrific a irukum and terror moments la na capture panni ungalku solren kavalapadinga fish potrunga. So, you were a cabin crew, so you experienced a difficult situation. Difficult situation is difficult situation. Vomit. So, I spot cleaning person. So, the smell AC. So, as a cabin cabin crew or service or mentality people are clean so in the mari la na panven yaru nammatanga but amma sonningla indha vishayatha amma adha solluvaanga amma epdina othukka maatanga eethukka maatanga therinjalo kaamichikka maatanga munadi but pinnadi poittu ava andha panna theriyuma pannandra andha peruma varave varadu enna amma nee ella epdi peruma peethikkranga parapona sollave maatanga but veliya solla maatanga peruma peethikra mari solla maatanga but avanga feel pannuvaanga like eduthu sollanga indha mari dhaan en ponna idha Sodamata, Vala Saimata, but Senja clean arco. Our Saira Nika clean arco, and the Marin other Eneko cake rapon, Amilka happy arco on the Marisola murder. So the Lapa Soning Amata, so Velame like Akka Rumba Sharpan, one Arumba Sharpan Mata, and a Sharan Panona packed the Sharpan, others Ama TV pack more Sharpan Ama, Yermo Made Calipo, Sumana TV pack upon the disturbance. Pongisiri Lama Papangla, feedback could Trikanga. Ah, Kodapang like Yen Tower Ella Puricoma. Another Ingapana, Ingapar in the Mari Pana. In the hairstyle, in the saree, panna abhi solva. Avantika evla nalla nadikira. Apre enaka therindadna okay. Okay, better. Ye amma vade akka da romba panva. Like enna nadichirukka nee ellarume appreciate pannirpaanga aniki nee samaya pannirka. Avand enna pannirka nee chi kevalama irukku unakku dressing sense e irukada. Ye amma solvaanga anna iruka like cousin brother avan vandu solla kepa. Enna ma and ponnu vandu fashion designing la padichittu vandirukuma nee eva ipdi solra kilichichu enga adayum paadila dana utittu vanduchu appdilla. Like point la pidichitaanga adha ella like sutti kalaipaanga ella like nalla irukum enoda cousins perima ponna chitappa ellarume vandu romba nalla irukum oorukku pona and Dindikal ponaka Dindikal appa vandu Arakonam side amma vandu Dindikal so nalla irukum and rendu pakkamum oorukku pona avangalukku vandu jolly romba jolly ah irukum ee Avantika nijamave ungala fish fry vandu romba or different ana or color la irukku நீங்க சொன்ன மாதிரி அம்மா preparation நல்லா smell நல்லா வரும் யா ரொம்பவே நல்லா என்னன்னா இதுக்கு திட்றால இல்லையா எனக்கு தெரியாது இதுக்கு வந்து கண்டிப்பா பாராட்டுவா அது மட்டும் நான் சொன்னேல ஒரு எஸ்கேப் பிளான் கரெக்ட்டா வச்சிருக்கீங்க because இதுல வந்து நான் வேலை காம்ச்சன் வைங்களே ஏன் வேலைய ஊளோ திட்டு அதிலனா இதுல எஸ்கேப் ஆயிடலாம் ட்ரை இருக்கு एक्चुअली வந்து இப்போதான் மெயின் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு என்னன்னா இந்த டிஷ் வந்து நீங்க சமைக்கிறீங்கன்னு தெரியாது Avantika-ku surprise adnal dhaan neenga dhairiyama samaikreenga amma so idu na kondu poi kudukumbodhu avangalukku na edha clue kudukanum idu vandu yaar senjirukanga appadina avanga kandupidikkiradhukku so enna maadhiri na sollala avangalukku ena easy ah irukum clue vandu neenga vandu life la yaara vandu kevalama maratuveenga on screen la nu solunga enna na vandanaale on screen la paathu paathale or character paathale irritate aarnana adhe vandu off screen la vandu avlo pidikum and mari romba easy ana clue idu definitely na solren idu illama vera edavadhu solunga idu illa konjam avla confuse pandra mari na romba kashtam enakku theriyala seriously idu onnu dhaan clue because karini rendu perum vandu family members appdi solradra modala appo unga sipaangala every family members ku sipaangala சரி ஃபர்ஸ்ட் அத சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இது சொல்றேன். இன்னும் ஈஸியானா உங்களுக்கு வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் gift பண்ணலாம்னா. சோ அவங்க சொன்னாங்க செப்பல் சின்னம்மா அப்படினாலே அவங்க கண்டுபிடிச்சாங்க. சோ any clue கொடுத்தாலும் இட்ஸ் லைக் செப்பல் வந்து கடைசியா வெச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிடுறேன். அப்புறம் இவங்கள பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வரும். அப்படிப்பட்ட சீரியல்ல சொல்ல மாட்டேன். சீரியல்னு சொல்லாதீங்க. ஆமா ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாலே கோவம் வரும் சொல்லிடுறேன். கடைசியா அது அவங்க டிஷ் நல்லா இருக்கான்றத பொறுத்து அது செருப்பு போட்டுட்டு வந்துட்டாங்க. கடைசியில் என்னாச்சு அப்புறம் தான் வந்து தாலி போடவே இல்லை. நான் தாலி மெட்டி நம்மளுக்கு அதை தெரியவே இல்லை. அவங்க எனக்கும் தெரியல, ஞாபகம் இல்லை. நம்ம கல்யாணம் ஆயிருந்தா அந்த தாலி அது இது இருக்கும், இது ஒண்ணுமே தெரியல. அப்புறம் என்னம்மா நீ இப்படி கல்யாணம் கொஞ்ச நாள் ஆயிடுதா பரவாயில்ல, கல்யாணம் தாலி இல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் வந்து அந்த பீரியட் தான் வந்து நான் அவந்திகா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க. நான் அவந்திகாவும் லைக் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். நடுவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஆனால் அது முடிஞ்சப்போ முன்னே இருந்த விட அதிக பாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. ஸோ ஒவ்வொரு ஃபைட்ஸ் அவ்வளோ இருக்காது, பட் இருந்துச்சுன்னா மறுபடியும் அட்டாச் ஆகும் போது ரொம்ப அதிக பாண்டிங் வரும். இது ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட்டாக இருக்கு. சண்டை வந்தா சண்டைக்கு அப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஐ திங்க் ட்ரூ பீப்பிள் கிட்ட நம்ம வந்து இருந்தோன்னு வைங்களா, க்ளோஸாக இருந்தோன்னு வைங்களா, உண்மையில ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இதையும் தாண்டி இட் வில் பீல் குட். Yeah, very good. So I think உங்க ஃபிஷும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் உடைய வந்து நம்பிக்கை வீணாக்காம இட்ஸ் லைக் அம்மாவோட ஹெல்ப். இது வந்து உள்ள போட்டி எடுக்கிறது அவ்வளவுதான் நம்மளோட விஷயம். அம்மா ஹெல்ப், அம்மா ஹெல்ப். சோ இது கிரெடிட்ஸ் வந்து மம்மிக்கு தான் போணும் இல்லன்னு சொல்ல. பட் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த டிஷ் ஃபுல்லாவே நிரஞ்சனி மட்டும் தான் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல பிரியாணி செய்யும்போது போய்ட்டு சும்மா கேலரி விட்டு நான் தான் பிரியாணி செஞ்சேன். சின்ன வயசுல பிரியாணி பண்ணீங்க? அதுதான் சொல்ற 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரியாணி பண்ணிட்டு கேலரி விட்டு நான் தான் பிரியாணி பண்ணேன். ஹோல் ஃபேமிலிக்கு நான் போய் சொல்லிட்டு அந்த கேரக்டர்டா. சோ உங்க கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நிரஞ்சனி. எஸ் நாங்க ஃபிஷ் ஃப்ரை இதுல எடுத்து வச்சிருங்க அவந்திகாக்காக. அம்மா ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை. ஆமா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனா வாசனையும் கலரும் பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதான் எனக்கும் அத தோணுது. சரி பரவாயில்ல, டெஸ்டிங்க்கு தான் ஒரு ஆள் வராங்க. சேச்சே அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுத்து அசத்திடலாம். கண்டிப்பா அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை. பட் இதோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. முக்கியமான ரிசல்ட் ஒன்று இருக்கு, அந்த மஷ்ரூம் பிரியாணின்னு நம்ம திறக்காம வச்சுக்கோம் இல்லையா? அதை திறக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி we'll take a short break in Celebrity Kitchen. மஷ்ரூம் பிரியாணி பை நிரஞ்சனி வெயிட்டிங். வெல்கம் பேக் டு செலிபிரிட்டி கிச்சன். நிரஞ்சனி ஒரு டிஷ் முடிஞ்சாச்சு, ஆனா முக்கியமான உங்க கையால செஞ்ச மெயின் டிஷ் அந்த மஷ்ரூம் பிரியாணி. ஆனா ஐ அம் வெரி ஷூர் அது நல்லா தான் வந்திருக்கும். ஒரு நம்பிக்கை, ஒரு இறக்கம் இருக்கும். அதுக்கு அதை செக் பண்ணி பார்த்துட்டோம்னா ஆக்சுவலா முக்கியமா உங்க குக்கிங் வேலையே முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த குக்கர் எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இது ஓபன் பண்ணி பாருங்க. ஏ வாவ், உங்களுக்கு வந்து நீங்க ப்ரே பண்ண கடவுள்லாம் உங்களை கைவிடல, ரொம்ப நம்பிக்கையோட ஆசையோட வந்தீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதனாலே நல்லா. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து எல்லாரும் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எல்லாத்துக்குமே ட்ரீட் கேட்போம். இத்தனை டேக் எடுத்தனா ட்ரீட், சிங்கிள் டேக்னாலும் ட்ரீட், என்னன்னாலும் ட்ரீட். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட் கொடுக்க வேண்டியது பெண்டிங்ல இருக்கு ரெண்டு பேருக்குமே மாத்தி. ஸோ இது வந்து இது ஒரு நல்ல சாக்கா வச்சா அவங்களுக்குலாம் அவங்க வந்து இப்ப எனக்கு நிறைய ட்ரீட் கொடுக்கணும், அது மட்டும் பெண்டிங் இருக்கு. சோ நல்ல பிளானா இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க அவந்திகாக்கு சொல்லிடலாம் நேராவே, நீங்க தான் சமைச்சிருக்கீங்க, உங்களை அவங்க எப்படி எல்லாம் திட்டக்கூடாதுன்றதெல்லாம் நீங்க நேரா சொல்லிடலாம் உங்களுக்கு. ஃபைன் அவந்திகா சிவரஞ்சனி, நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒத்துமை. பேர்ல வந்து அவங்க உண்மையான நேம் வந்து சிவரஞ்சனி, நான் நிரஞ்சனி. ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப பாண்டிங் வந்து பிகினிங்ல இருந்தே நம்மளுக்கு இருக்கு. நான் சமைச்சா நீங்க திட்டினதே கிடையாது இது வரைக்கும், நிறைய சமைச்சு கொடுத்துருக்கேன். பட் இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில ஒரு பிளசன்ட் ட்ரீட் ஐ எம் கிவிங் யூ. ஐ லவ் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட். alla ushara neenga romba nalla vaanga neenga romba samarthu my friend nu solli titta kodadhu illa actually basic ah vandha avanga titta maatanga edana na orvela nalla illenaalum ellar munadi solla maatanga silent ah and beetroot sonnala aduke vandu silent ah vandu kaaram mattum konja kammiya irundhu illana samma taste samma flavor kaaram mattum podukalam adana beetroot vandu or sweetness irukanaala kaaram illa andha mari so she is very sweet and idu kalaikara ore person vandu enak para pandra dilip da okay so la enna pannala nalla vela ayyo he is like a kid for me or na enakena la whole team ke vanda avaru or kid mari so romba innocent person but sama kalaikara life pa ellarkum pidikum andha mari so ungulude nalla neram iniki vandu neenga the Sivaranjani kudukinga adana so indha hot pack la potu kudutinga na moodi vechi sooda avangalukku kondu poi kuduturuven kandipa please yes கடவுளே பண்ணி முடிச்சாச்சு இனிமே என்ன இனிமே சாப்பிடுறவங்களோட வேலை தான் ஐயோ ஐ அம் சாரி சோ வாவ் நிஜமாவே நல்லா தான் இருக்கு எஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு ஃபேஸே glow ஆகுது அப்பா நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம் ஆரம்பத்துல உள்ள ஐயோ பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு அப்பா இப்போ ஒருவேளை முடிஞ்சிச்சு அப்படி முடிஞ்சிச்சு சந்தோஷமா இருக்கீங்கல சோ எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஆன் screen வந்து ஒரு குக்கிங் பண்றீங்களா சோ இந்த கான்செப்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் இட்ஸ் லைக் புது யுகம் ஐ அம் ஸ்டூடண்ட் ஆஃப் SRM அது எல்லாமே இட்ஸ் லைக் சென்டிமென்ட்லி இட்ஸ் லைக் ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் ஷோ பண்ற அந்த சேனல்ல இட்ஸ் லைக் ஐ அம் ஹாப்பி சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஒரு ஃப்ரெண்டுக்கு சமைக்கிறீங்களா சர்ப்ரைஸா ஹவ் வாஸ் தட் யா அது வந்து நான் சொல்லவே ஆவணும் லைக் ஜெனரலா வந்து குக் பண்ணுவாங்க எல்லாமே வந்து இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி பேசுவாங்க அந்த ஃபுட் பத்தி பேசுவாங்க இட்ஸ் லைக் நம்மளோட own experience சொன்ன மாதிரி like serial la vandha nammaloda character oru vidhama theriyum but real life character vandha adu vera and like we like to relate with public audience adu vandha indha mari shows mooliyama da adu panna mudiyum and adu vandha special ah or person ku vandha namak kudukano namak samachada appadinu modu adu inno or happy ana romba happy ana or vishayam adu adu paduvathu namak romba happy ah irukum it's like adu vagayila avanga enna nam mele iruka enna idu irukku nu solli namakku theriyum alla inno how much happy they feel adu namak kudukra namalukku or happiness irukum kudukrom solli namalukku oranga kudukrangaன்றது அவங்களுக்கு ஒரு happiness everything it's been a blessed bonding எல்லாமே நல்லா இருக்கு very nice yeah. So இன்னைக்கு நீங்க overall சந்தோஷம் yeah yeah ரொம்ப சந்தோஷம் and very happy to do it with you also very yeah. very happy ஏனா வந்து இன்னைக்கு ஒரு ஜூனியரா வந்துட்டீங்க எனக்கு ஸ்கூல் ஜூனியரா வந்துட்டீங்க நல்லா பண்ணிருக்கீங்க so இவ்ளோ கஷ்டப்பட்டவங்க உங்களுக்கு வந்து நாங்க ஏதாவது reward கொடுக்கணும்ல அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் gifts கொடுக்க போறேன் நிரஞ்சனி Green Trends வழங்கும் 2500 கான gift voucher thank you நீங்க அழகா இருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படாது ஆனாலும் பரவாயில்லை ஐயோ thank you so much Mighty Vision Lakshmipuram Teachers Colony வழங்கும் முருசான் glasses உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு கலச்சு போயிருக்கீங்களே அதனால உங்களுக்கு நல்லா சாப்பாடு கடை வழங்கும் 2500 கான gift voucher கொடுத்தீங்கல இதுதான் பெஸ்ட் gift இருந்தது தெரியும் போல போய் கோயந்தா அடிக்கலாம் தெரிஞ்சு தான் நாங்க கொடுக்கிறோம் உங்களுடைய நிலைமை புரிஞ்சு கொடுத்திருக்கோம் நிரஞ்சனி thank you so much இப்போதான் actually பெரிய முக்கியமான டாஸ்க் இப்ப எனக்கு கொடுத்திருக்கீங்க நீங்க இந்த டிஷ் எடுத்துட்டு போய் அவந்திகா கோபடாம பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் அவங்க சிவரஞ்சனியா இருக்கும்போது கொடுங்க அவந்திகாவா இருக்கும்போது கொடுத்துறவே கொடுக்காதீங்க உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை சண்டேனால அவங்க வந்து சிவரஞ்சனியா தான் இருப்பாங்க அதனால இன்னைக்கு அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் அவங்க சாப்பிட்டு எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கறாங்க நீங்க பண்ணிருக்கீங்கன்றத போய் பார்க்கலாம் வாங்க சிவரஞ்சனி வீட்டுக்கு போலாம் ஹாய் அவந்திகா ஹாய் உங்களை வந்து ஸ்ரீரஞ்சனி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டால் யாருக்குமே தெரியாது அவந்திகா அப்படின்னா தான் வந்து எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரியும் ஸோ ஒரு சண்டே இன்னைக்கு வந்திருக்கேமே என்னடா அப்படின்னு ஒரு ஆச்சரியமே தான் இருக்குது அவங்களுக்கு இப்படி பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கவும் நல்லா ஆச்சரியமாக இருக்குது ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க மட்டும் ஆமாம் நல்ல பசி டைமில் உங்களுக்காக சுட சுட சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கோம் ஓகே இதனால் நீங்கள் நாங்கள் ரொம்ப நல்லவங்க நினைக்காதீங்க இது வந்து நான் சமைச்ச சாப்பாடு இல்லை உங்களுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஆசையா அன்பா எனக்காக கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டதில் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் கேட்டுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரெண்டு சமைச்சிருக்காங்க ஸோ உங்களோட முதல் வேலை இது சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சு கெஸ் பண்ண ட்ரை பண்ணணும் யார் அந்த ஃப்ரெண்டுன்னு முடியலன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே ஸோ இதில் எந்த பின் விளைவுகள் வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஓகே அந்த ஃப்ரெண்டு யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தனியாக இருக்கு எக்ஸாக்ட்லி இதுதான் நான் முதல்ல சேஃபாக இருக்கிறேன் கொஞ்சம் அதனால தான் ஓகே இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்காக மஷ்ரூம் பிரியாணி ஓ சூப்பர் சூடாக இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி எப்போவும் என்னோட ஃபேவரட் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும்ன்றது நிறைய யோசிச்சு ரொம்ப யோசிச்சு செஞ்சுருக்காங்க இது ஒரு காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை சரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நமக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ரெண்டுமே என்னோட ஃபேவரட் டிஷ். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பைத்தியம். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணனும். சாப்பிட்டா நம்பி சாப்பிடலாம் இல்ல? டேஸ்ட் நம்பி சாப்பிடலாம். ஏனா நான் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணல. அந்த தைரியம். நல்லா இருக்கு. ஃபிஷ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணியை விட ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த பிரியாணி நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே டேஸ்ட் நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ உங்களுக்கு யாராவது மைண்டில் வராங்களா? ஷூட்டிங்கில் தான் மோஸ்ட்லி நான் சாப்பிட்றது. இப்போலாம் ஷூட்டில் நிறைய எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே ஒரு ஒரு டிஷ் எடுத்து வரும். எல்லாம் கண்டிப்பாக எங்கள் செட்டில் எல்லாம் அப்படி தான் எல்லாருமே வந்து டிஷ் அங்கே ஸ்பாட்லேயே நாங்கள் ஆன் த ஸ்பாட்லேயே செய்வோம். அது வேறு. பட் எல்லோரும் ஒவ்வொரு வெரைட்டி எடுத்துகிட்டு வருவோம். அவங்கவுங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அதை அங்கே தான் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய நடக்கும். நல்லா இருக்கும். யார் என்னாச்சு, ஏதாவது பாத்ரூம் பக்கம் போகிறாங்களா அப்படி இப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். நான் நல்லா குக் பண்ணுறேன்னா அப்படின்றது எல்லாமே அங்கே தான். இட் வாஸ் இட். ஆனால் எல்லாம் நல்லா சாப்பிடும். நல்லா இருக்கும், நல்லாவே எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுவோம். இவ்வளோ ஒரு நல்ல பரந்த மனப்பான்மையில யார் பாத்ரூம் போகிறாங்கன்னு செக் பண்ணுவாங்களா? சாப்பிட்டுட்டு பின்ன நான் செஞ்ச சாப்பாடெல்லாம் யார் எப்படி என்ன ரியாக்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, இது சாப்பிட்டீங்கல்ல, இப்போ ஓரளவுக்கு ஏதோ டேஸ்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ யாராவது ஒரு ஃப்ரெண்ட் மைண்டில் வராங்களா? இப்படிலாம் சடனாக கேட்டால் நிறைய பேர் சமைச்சு கொடுத்ததுனால எனக்கு ஒன்றுமே தோணலை. இவங்களை சொன்னால் அவளை சொன்னால் தப்பாயிடும்ன்றது தாட் வருது. ஆமாம், சரி, என்னால் கரெக்டாக கெஸ் பண்ண ஏதாவது க்ளூ கொடுங்க. நான் அடுத்த மாதிரி கெஸ் பண்ண. நீங்கள் ரொம்ப அப்படி ஷார்ப் இல்லையா? க்ளூ கொடுத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் கொடுக்குற க்ளூவை பொறுத்த இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஈஸி க்ளூஸ் கொடுத்துருங்க. இது சமைச்சவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ். ரிலேட்டிவா? ஐயோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ் யாருமே இல்லை. அவங்க வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க உங்களுக்கு. ஐயோ, எங்க ஃபேமிலியில அப்படி யாரும் சமைக்கிறாங்க எப்படி சமைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரியாக்ஷன் நல்லா சமைப்பாங்க, அப்புறம் வீட்டு போட சாப்பாடு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு இல்லை இல்லை. இந்த ரிலேட்டிவ்க்கும் உங்களுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது. அவங்கள நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்கள பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ரிலேட்டிவ் அவங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே ரிலேட்டிவ்ஸில் நமக்கு, ஆனால் சொல்ல முடியாது வெளியில. இப்போ அப்படிதான், அது வேற விஷயம். ஆல் த ரிலேட்டிவ்ஸ் நோட் த பாயிண்ட். இது டோட்டல் ரிலேட்டிவ்ஸ். ஐயோ வந்துட்டாங்களா, நான் கிளம்புறேன், இல்லைன்னா ரூமில் இருக்கேன், இல்லை பாத்ரூமில் இருக்கேன், அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். கரெக்ட் தான். பட் ஆனால் யாருன்னு தெரியல, என்னால் கெஸ் பண்ண முடியல. வேறு ஏதாவது இந்த மாதிரி ரிலேட்டிவ் யாருன்னு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரே ஆப்ஷன் இருக்காங்களா, ஸோ அதனால் கெஸ் பண்ண முடியல. நிறைய பேர் இருக்காங்க ஆப்ஷனில். இந்த ரிலேட்டிவ்க்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம்னா அப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, செருப்பு. இதுதான் முக்கியமான ஒரு க்ளூவாக சொல்ல சொன்னாங்க. ஆக்சுவலி நிரஞ்சனி அதே தான். எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்கள். ஐயோ சத்தியமா இல்லைம்மா, நீ ரிலேட்டிவ்மா நான் ஒத்துக்கிறேன். நீ எங்கேயா பார்த்தா நிஜமா திட்டிடாதம்மா, ஆனால் இன்னும் கொஞ்சம் பிரியாணி நல்லா பண்ணியிருக்கலாமா, உன் டேஸ்ட்டு தெரிஞ்சது அப்போதே. ஸோ எனக்கு ஆக்சுவலி அவள் வந்து ஒரு நாள் பீட்ரூட் பிரியாணின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். சொல்லி அதை நீங்கள் எப்படி அவங்கள பாராட்டுனீங்கன்றது சொல்லி நல்லா இருக்குது, ஆனால் ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது. என்னன்னா எல்லாருமே ஓப்பனாக பேசிடுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஓப்பனாக எல்லாம் சொல்கிறது. அதனால் அவகிட்ட நான் இன்னும் க்ளோஸாக திட்டுவேன். எப்போ பாரு திட்டிகிட்டே தான் இருப்பேன். ஆன் த ஸ்க்ரீன்லேயும் திட்டுவேன், ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் திட்டிகிட்டு தான் இருப்பேன். என்ன நீ பண்ணுற அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே தான் இருப்பேன். கொஞ்சம் பயம் அவளுக்கு இருக்கும். பட் ஆனால் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னேன். அதாவது உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்லாம் வேறு சொன்னாங்க. ஸோ இந்த பிரியாணிக்கான ஒரு ஃபீட்பேக்கை நேரடியாக நீங்கள் சொல்லிவிடுங்க அவங்களுக்கு. கண்டிப்பாக உனக்கு பெரிய ட்ரீட் நானே வைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நான் தான் ட்ரீட் கேட்டுகிட்டே இருப்பேன். நல்லா அவளுக்கு தலதோஷம் பிடிச்சாலோ ஃபீவர் வந்தாலோ எனக்கு ட்ரீட்டு இல்லை, டேக் எடுத்ததுக்கெலாம் ட்ரீட் கேட்பீங்களாமே. நல்ல டேக். ஆக்சுவலி அவள் என்ன சொல்கிறது, எல்லாம் விளையாண்டுட்டே இருப்போம். செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஷூட் போகிற மாதிரியே இருக்காது. ஒரே ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்போம் எல்லாரும். ஸோ உங்களுடைய இந்த சாப்பிட்டீங்களா இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் டேரெக்டாக நிரஞ்சனிக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாம்மா, உனக்கு நல்ல ட்ரீட் நானே வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பவே எனக்கு ஃபேவரேட் டிஷ் ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதோ நீங்கள் ஏதோ சமைச்சு கொடுத்துருவீங்களோன்னு நினச்சி பரவாயில்ல, ரெண்டுமே ரொம்ப ஃபேவரேட். பைத்தியம் அதுவும் இல்லாமல் நான் இந்த டிஷ்க்கு. ஃபிஷ்ஷுனா அவ்வளோ பைத்தியம். ஆக்சுவலி அவளுக்கு ஃபிஷ் பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் வந்து அவங்க எப்படி மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா கிட்டேருந்து மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ, அவங்க சொல்லிட்டாங்க ஒரு டிஷ் ஒழுங்காக வரலனாலும் இன்னொரு டிஷ் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் வந்து அவங்க அம்மா ப்ரிப்ரேஷனில் எல்லாம் ரெடி பண்ணி சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்ன்றாங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நிஜமாக என்னால் கூட இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண, நான் பிரியாணிலாம் பண்ணவே மாட்டேன். யாராவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிடுவேன். நான் செய்கிறது எல்லாமே அந்த தக்காளி சாதம், கர்ட் ரைஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ். அது வந்து I ஐயோ ஐ லவ் யூ போ இல்ல एक्चुअली அவங்க வந்து சொன்னாங்க அவங்க நான் எதிர்பார்த்தேன் இருப்பாங்க அப்படினு செஞ்சிட்டு வந்து போயிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் பட் இல்ல ரொம்ப மிஸ் பண்றேன் நானும் என்ன கேப் விட்டு போச்சு ரீசன்ட்டா நாங்க தான் இப்போதான் க்ளோஸ் ஆனோம் 2 டேஸ் முன்னாடி தான் ரொம்ப பேச ஆரம்பிச்சோம் ரொம்ப சரி பாப்போம் அப்படினு நினைச்சேன் ரொம்ப மிஸ் பண்றேன் மிஸ் யூ லாட் அப்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கு மேல நான் எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்ஸ் நிரஞ்சனி சோ இந்த மாதிரி சர்ப்ரைஸா ஃபுட் உங்களுக்கு வந்ததுல என்ன நினைக்கிறீங்க how is it ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எதிர்பார்க்கவே இல்ல அத சொல்றேனே ஹாப்பில என்னென்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எதிர்பார்க்கவே இல்ல அவ எனக்கு இவ்ளோ சமைச்சு கொடுப்பானே நான் எதிர்பார்க்கவே இல்ல இது என்ன சொல்றது ரீசன்ட்டா பழகுனதுக்கு அப்புறம் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் gift எனக்கு இது பொறுத்து வரைக்கும் சோ ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி இன்னும் கண்டிப்பா ஆமா நீங்க யார்காவது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணனும் நினைச்சா இருக்காங்களா யாராவது அந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல இருக்காங்க இருக்காங்க சீக்கிரமா நம்ம யாரையாவது அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிரலாம் சோ சாப்பிட்ட உங்களுக்கும் நாங்க ஏதாவது வெச்சிருக்கோம் ஸ்பெஷலா வெச்சிருக்கோம் என்ன gift வெச்சிருக்கோம் பயப்படாதீங்க உங்களை நான் மிரட்டுவேனா மிரட்டவே மாட்டேன் நீங்க பயப்படாதீங்க நல்ல அன்பான அழகான gift தான் வெச்சிருக்கோம் ஓகே ஓகே thank you green trends வழங்கும் 2500 கான gift voucher for you thank you so much mighty vision lakshmipuram teachers colony வழங்கும் 2500 கான coolers உங்களுக்கு thank you avantika உங்க கிட்ட யாரா ட்ரீட் கேட்டாங்கனா தைரியமா நீங்க கூட்டிட்டு போலாம் ஏனா நாலா சாப்பா கடை உங்களுக்கு 2500 கான gift voucher கொடுக்கறாங்க thank you lot avantika இன்னைக்கு உங்க மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு and ஒரு ஃப்ரெண்டோட சமையல உங்களுக்கு கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினதுல இன்னும் சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா நீங்க இதே மாதிரி ஒரு நல்ல சமையல் உங்க சமையல டேஸ்ட் பண்ண நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் சோ நல்ல ஒரு சமையல் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம் till then bye from harita bye